December 2019 question paper solve பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் 51 to 60 questions solve பண்ண போகிறோம். Now let's move on to the first question. Consider the following statements. இது நம்ம டியூரிங் மிஷின்லாம் இன்வால்வ் ஆகிறப்பே நமக்கு இது நல்லா தெரியும். திஸ் பிலாங்ஸ் டு டிஓசி. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஆர் விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. There exists no algorithm for deciding if any two Turing machines M1 and M2 accept the same language. M1 M2 ஒரே லாங்குவேஜை அக்செப்ட் பண்ணுமா அப்படின்றத டிசைட் பண்ண அல்காரிதம் இல்லை அப்படின்னு போட்டிருந்தா இட் மீன்ஸ் இட் இஸ் அன் அன்டிசைடபிள் ப்ராப்ளம்னு வரும். ஸோ ரெண்டு மிஷினும் சேர்ந்து ஒரே லாங்குவேஜ் அக்செப்ட் பண்ணுமான்னு கேட்குறப்ப இங்கே அவங்க கேட்குற விஷயம் என்னென்னா ஈக்குவாலிட்டி பற்றி கேட்குறாங்க. ரெண்டும் ஈக்குவலான்ற மாதிரி கேட்குறாங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட், லெட் M1 அண்ட் M2 பி ஆர்பிட்ரரி டியூரிங் மிஷின்ஸ். த ப்ராப்ளம் டு டிட்டர்மின் லாங்குவேஜ் ஆஃப் M1 இஸ் அ சப்செட் ஆஃப் லாங்குவேஜ் ஆஃப் M2 இஸ் அன்டிசைடபிள். ஸோ இந்த சப்செட் ரிலேஷன்ஷிப்பும் வந்து அன்டிசைடபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டியூரிங் மிஷின் இன்வால்வ் ஆகிறப்பே உங்களுக்கு கிளியராக ஒன்று தெரிஞ்சிருக்கணும். தீஸ் பிலாங்ஸ் டு ரிகர்சிவ்லி என்யூமரபிள் பார்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா நமக்குன்னு ஒரு டேபிள் வச்சுருப்போம்ல, அந்த டேபிளில் போய் நம்ம என்ன ரெஃபரன்ஸ் எடுக்கலான்னு பார்ப்போம். இப்போது ரெகுலர் டிசிஎஃப்எல், டிசிஎஃப்எல் இஸ் டிட்டர்மினிஸ்டிக் கான்டெக்ட் ஃப்ரீ, இது கான்டெக்ட் ஃப்ரீ, இது கான்டெக்ட் சென்சிட்டிவ், இது ரிகர்சிவ், இது ரிகர்சிவ்லி என்யூமரபிள். ஸோ நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் மிஷின்ஸ். டியூரிங் மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் டேபிளில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரிகர்சிவ்லி என்யூமரபிளில் எல்லாமே இட் இஸ் அன்டிசைடபிள் தான். எதுவுமே வந்து உங்களுக்கு டிசைடபிளே வரல. அப்போ இதில் நம்ம என்ன கேட்குறோம்னா ஃபஸ்ட்டு ரெண்டு லாங்குவேஜும் அந்த ஈக்குவாலிட்டி தியரம் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் டெஸ்ட் பண்ணுறோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சப்செட் இதை டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுத்துக்கு நேராக இருக்கிற ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் அன்டிசைடபிள்னு கொடுத்துருக்கு. ஸோ எக்ஸப்ட் ஃபார் ரெகுலர் லாங்குவேஜ், ரெகுலர் லாங்குவேஜில் ரெண்டுமே அது டிசைடபிள். டிசிஎஃப்எல் பொறுத்தவரை ஈக்குவாலிட்டி இஸ் டிசைடபிள். ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இந்த சப்செட்டும் சரி ஈக்குவாலிட்டியும் சரி ஒரு ஆர்பிட்ரியாக இருக்கிறப்ப நம்மளால் டிசைட் பண்ண முடியாதுன்றது தான் இதில் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் வித் திஸ் வி கன்க்ளூட் தட் போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் அன்டிசைடபிள். அப்போ இதுவும் அன்டிசைடபிள் தான், இதுவும் அன்டிசைடபிள் தான். நோ அல்காரிதம் ஃபார் டிசைடிங்னு சொன்னாலும் திஸ் இஸ் ஈக்குவலன் டு அன்டிசைடபிள். And இது வந்து டைரெக்டாகவே அன்டிசைடபிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்ன்னு கேட்குறப்ப த ஆப்ஷன் வில் பி போத் S1 அண்ட் S2. ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் எங்கேருந்து ஆக்சுவலி பிக்கப் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு புக்லேருந்து பிக்கப் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மல் லாங்குவேஜஸ் அண்ட் ஆட்டோமேட்டான்ட்டு ஒரு புக். ஆத்தர் வந்து பீட்டர் லின்ஸ். இது ஆக்சுவலி 6th எடிஷன், நான் பார்த்ததில் இது 6th எடிஷனில் இருந்தது. இது இப்போ எத்தனை எடிஷன் ஓடுதுன்னா எனக்கு தெரியல. பட் இந்த புக்கில் இந்த எக்ஸசைசஸ் கொடுப்பாங்கள, கான்செப்டெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எக்ஸசைசஸ் இருக்கும்ல, அந்த எக்ஸசைஸில் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துட்டு ப்ரூவ் திஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறப்பவே போத் ஆர் ட்ரூன்ற ஆஸ்பெக்டில் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டும் இங்கே க்வெஸ்டனாக இருக்குது. ஸோ தீஸ் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் கேன் பி ஃபவுண்ட் இன் திஸ் பர்டிகுலர் புக். ஓகே, இதை பற்றி ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும் இல்லை பார்க்கணுன்றவங்க கண்டிப்பாக அந்த புக் பார்த்துக்குங்க. எக்ஸசைஸில் இருக்கிறதுனால இந்த புக்கோட சொல்யூஷன் இருந்தால் தான் இது எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ஹாவன்ட் கான் த்ரூ திஸ் புக். ஸோ இஃப் யூ விஷ் யூ கேன் கோ த்ரூ. நான் இதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த ரெஃபரன்ஸை கொடுத்துட்றேன். ஓகே, வீல் மூவ் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்டன். Let A is equal to set of codes இருக்கு, அதுக்கப்புறம் B is equal to னு இருக்கு, similarly C is equal to னு இருக்கு. Which of the following pairs have a post correspondence solution? This is also a part of TOC தான். இதில் post correspondence ப்ராப்ளம்னு ஒன்று இருக்கு. இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? நான் தனியாக ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறம் இந்த கோட்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணு. இப்போ ஏன்ட்டு ஒரு செட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் இந்த மாதிரி ஏஏ பிபி இப்படி ஒரு மூணு இது கொடுத்துருக்கேன். அடுத்து பி ஏஏபி
பிஏ. இது நான் வெப்லேருந்து எடுத்த ரெண்டு ஸ்ட்ரிங்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏஏ பிபி ஏஏஏ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கை இது ரெண்டுத்துனாலையும் கொண்டு வர முடியுமான்னு கேட்டால், இப்போது ஏ எடுத்துக்கோங்க. ஏவை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நம்ம 1 எடுத்துக்கலாம், இதை 2 எடுத்துக்கலாம், இதை 3 எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆர்டரில் போடுங்க, 1, 2, 1, 3 போட்டிங்கன்னா ஏஏ பிபி ஏஏ ஏபிபி இது இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஓகே, அடுத்து பியும் வந்து இதே ஆர்டரில் நீங்கள் எடுத்து பாருங்கள், 1, 2, 1, 3. இப்போ இது 1, இது 2, இது 3. இப்போ 1ன்ற பட்சத்தில் ஏபிபி, அப்புறம் பிஏ, அப்புறம் திருப்பி 1ஏஏபி, அப்புறம் 3 வந்து பி. திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவலன்ட் டு திஸ் ட்ரீ. ஸோ வி கேன் கன்க்ளூட் தட் சொல்யூஷன் டு த போஸ்ட் கரஸ்பாண்டன்ஸ் ப்ராப்ளம் வில் பி 1, 2, 1, 3. இது எப்படி சொல்லுவோன்னா, போஸ்ட் கரஸ்பாண்டன்ஸ் ப்ராப்ளமோட சொல்யூஷன் வந்து 1, 2, 1, 3 அப்படின்னு நம்ம சொல்லிவிடுவோம். அப்போ எந்த ஆர்டர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஏல பிக்கப் பண்ணுறோமோ அதே ஆர்டரில் நம்ம பீலையும் பிக்கப் பண்ணால் வி ஷுட் எண்டப் இந்த சேம் ஸ்ட்ரிங். இதுதான் வந்து இந்த ப்ராப்ளத்துடைய ஒர்க்கிங் மெக்கானிசம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இதே ஒர்க்கிங் மெக்கானிசத்தை நம்ம இந்த பைனரி கோட்ஸ்க்கு அப்ளை பண்ணி பார்க்கணும். நான் ஏன் ஏபி வச்சு உங்களுக்கு சொன்னேன்னா, இது ஒரு தடவை சொல்கிறப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இது என்ன ஐடியா அப்படின்றது தெரியும். இதே மாதிரி இதில் அப்ளை பண்ணுன்றப்ப நமக்கு ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் பேர்ஸ் ஹாவ் அ போஸ்ட் கரஸ்பாண்டன்ஸ் சொல்யூஷன், ஏபிக்கு மட்டும்தானா இல்லை ரெண்டு பேருக்கும் இருக்கா, இல்லை வெறும் சிடிக்கு மட்டும்தான் இருக்கா, இல்லை ரெண்டு பேருக்கும் அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் வரலையா. சி, திஸ் இஸ் நாட் த சொல்யூஷன், திஸ் இஸ் நாட் த சொல்யூஷன். இந்த பிக்கிங் ஆஃப் இந்த பிக்கிங் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு இல்லையா, 1, 2, 1, 3, இந்த ஆர்டர் தான் வந்து சொல்யூஷன். அதாவது நீங்கள் ஏல எந்த ஆர்டரில் பிக் பண்ணுறீங்களோ அதே ஆர்டரில் நீங்கள் பீலையும் பிக் பண்ணால் மட்டும்தான் யூ கேன் ஹாவ் த சேம் ஸ்ட்ரிங். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரிங் வர மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏ அண்ட் பிக்கு டெஸ்ட் பண்ணிக்குவோம். ஏன்னா இவங்க தனியாக ரெண்டு ரெண்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏக்கும் பிக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு, இதை நம்ம கொஞ்சம் செப்பரேட் பண்ணி எழுதிப்போம், 001 001 1 1 1 0 1. அடுத்து பி எடுத்துப்போம், 0 1 1 1 1 1 1 0 1 0. இது வந்து நம்ம 1, 2, 3, 4 ஏ மார்க் பண்ணிப்போம். பிக்கும் வந்துட்டு இந்த மாதிரி நான் கீழே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கெல்லாம் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து எடுத்து தான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரிங்கை கொண்டு வர்றதுடைய ஒர்க்கே. நான் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் ரிவர்சிபிளாக சொன்னேன். ஏன்னா உங்களுக்கு அது என்ன விதமான ப்ராப்ளம்னு எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதுக்காக நான் உங்களுக்கு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு இது இப்படி வந்ததுன்னு காமிச்சேன். ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிப்போனா, எந்த ஆர்டரில் ட்ரவர்ஸ் பண்ணால் இந்த மாதிரி ஈக்குவலண்ட்டாக ஒரு ஸ்ட்ரிங் ப்ரொடியூஸ் ஆகும்னா நம்ம ட்ரவர்ஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ இதில் நம்ம என்ன செய்யலாம்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு டிஜிட்டுமே வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பாருங்கள், 0 0 ஸ்டார்ட் ஆகுது. இங்கே உங்களுக்கு 0 0 எதுவும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ என்னால் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது, 2லேருந்தும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே 00 வந்து எங்கேயுமே உங்களுக்கு ஈக்குவேட் ஆகலை. அடுத்து 1லேருந்து மேபி ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இங்கே 2 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 3 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த விதத்தில் இது ஏவாக இருக்கட்டும், இது பியாக இருக்கட்டும். இப்போ நான் இங்கே 3 பிக் பண்ணுறேன். 3 பிக் பண்ணுறப்ப ஐ வில் ஹாவ் 1 1 இன் ஏ, 1 1 1 இன் பி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்து 1ல ஸ்டார்ட் ஆகிற ஏதோ ஒன்றுத்தை தான் வந்துட்டு நம்ம இங்கே பிக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா பியில் வந்து 1 வந்துடுச்சு அந்த ஸ்ட்ரிங்கில். அப்போ ஏல அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 1 இருக்குது, திருப்பி 1 நான் 3 சூஸ் பண்ணணும், இல்லைனா 1 இருக்கிற 4 நான் சூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஆல்டர்னேட்டிவாக போட்டு பார்க்குறது தான். நான் அடுத்து வந்து 4 சூஸ் பண்ணுறேன். நான் 4 இங்கே சூஸ் பண்ணுறப்ப பீலையும் சேர்ந்து 4 சூஸ் ஆகணும், அப்போ தான் வந்து ஐ கேன் ஹாவ் தட் அப்படின்னு. அதனால் வந்து இப்போ நான் 1 0 1 எடுத்தேன்னா இங்கே 1 0 1 உங்களுக்கு வருது.
சி ஏக்கு வந்து இங்கே 101 அப்படின்னு வருது, ஃபோரில் சூஸ் பண்ணால். பி வந்து பார்த்தீங்கன்னா 010 தான் ஆக்சுவல் ஸ்ட்ரிங், ஆனால் இது ரெண்டும் வந்து உங்களுக்கு 3க்கு ஈக்குவேட் ஆகிடுச்சு. இதை அடுத்து நான் சூஸ் பண்ணனா 101 ஃபோருக்கு வரும், அதனால் ஐ ஆம் கோயிங் வித் 4. அப்போ நான் என்ன பண்ணலாம்னா இங்கே 101 கொடுக்கலாம், இது அகெயின் 010 இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் யூ ஹாவ் சம்திங் கால் 0 ஹியர் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, அப்போ யூ கேன் ஹாவ் ஒன்லி 2 ஆப்ஷன்ஸ் ஹியர். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பியில் வந்துட்டு 01 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை 010 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ ஹாவ் டு ஐதர் பிக்அப் 1 or 4. இதே ஆர்டரில் நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி ஒரு 0 இங்கே இருக்குது, இது கூட நான் இன்னொரு 01 ஆட் பண்ணால் ஐ ஆம் கெட்டிங் திஸ் பர்டிகுலர் பார்ட். இதோட அந்த ஸ்ட்ரிங்கை நான் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேயும் 1 சூஸ் பண்ணுறேன், இங்கேயும் 1 சூஸ் பண்ணுறேன். அப்போ ஆப்வியஸாக ஏலேருந்து நான் 001 எடுக்கிறேன், பியிலேருந்து நான் 01 எடுக்கிறேன். ஆர் தி ஸ்ட்ரிங்ஸ் சேம்? இதுலேயும் 341 தான் இருக்குது, இதுலேயும் 341 தான் இருக்குது. With this we can conclude that this pair A and B are having a post correspondence solution. So இது நம்ம post correspondence problemனா PCPன்னு சொல்லுவோம். ஸோ அதனால் நான் PCP எங்கேயும் யூஸ் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு அது மீனிங் என்னன்னு சொல்ல. திஸ் இஸ் நத்திங் பட் போஸ்ட் கரஸ்பாண்டன்ஸ் ப்ராப்ளம். ஸோ இதை நம்ம வந்து PCPன்னு சொல்ல முடியாது, வி கேன் சே இட்ஸ் அ போஸ்ட் கரஸ்பாண்டன்ஸ் ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிசிபி சொல்யூஷனு நம்ம ஜென்ரலாக இதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ த சொல்யூஷன் வில் பி இன் த ஆர்டர் ஆஃப் 3, 4, 1. அப்போ நான் ஏவை 3, 4, 1 ஆர்டரில் ட்ரவர்ஸ் பண்ணாலும் பிஏ 3, 4, 1 பண்ணாலும் ஐ கேன் எண்ட் அப் வித் த சேம் ஸ்ட்ரிங். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1, 2, 3 எல்லாமே நீங்கள் கவர் பண்ணீங்கல்ல, அந்த மாதிரி இதை கவர் பண்ணுமான்னு கேட்டால் அப்படி அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் கவர் பண்ணுற ஆர்டர் இருக்குல்ல, அதாவது நீங்கள் ட்ரவர்ஸ் பண்ணுற ஆர்டர் இருக்குல்ல, தட் ஷுட் பி சேம். இப்போ அடுத்து சி அண்ட் டிக்கு நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ நான் சி இங்கே எடுக்கிறேன், டி இங்கே வைக்கிறேன். ஸோ இங்கே ஏபி இல்லாத ஆப்ஷன், நெய்தர் ஏபி இருக்குல்ல, திஸ் வில் பி அவுட் ஆஃப் த ரேஸ். ஏன்னா ஏபி இஸ் இன்சைடுன்னு நமக்கு கிளீனாக தெரிஞ்சிருச்சு. ஏ அண்ட் பி ஹாவ் அ பிசிபி சொல்யூஷன். இப்போ அடுத்து நம்ம செக் பண்ண போகிறது சி அண்ட் டி. இப்போ இதை நம்ம பார்ப்போம். 00001 1000. அடுத்து இது 0, இது 1, அடு 11, அடுத்து இது 011. அப்போ இங்கே இது 1, 2, 3, இங்கேயும் இது 1, 2, 3. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் 0 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, சிங்கிள் 0 ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட இன்னொரு இது வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு 00 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே நான் 00 ஆப்ஷன் வைக்கணுன்னா நான் 1 and 3 ஒன்றா போடணும். அப்போ நான் 1 and 3 மறுபடியும் நான் ஒன்றா போட்டேன்னா இங்கே நான் 00 கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள், நான் 1 வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் சியில், இது டி, இதுவும் நான் 1 வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் 0. அதுக்கப்புறம் நான் அடுத்த 0 கொண்டு வரணும்னா ஐ ஹவ் டு கோ வித் 3. அப்போ நான் 3 போகிறப்ப இங்கே 011 வந்துடும், ஆனால் ஹியர் திஸ் வில் பிகம் ஆஸ் 100. ஸோ இந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, ஆனால் ஐ கேனாட் கோ வித் திஸ் 00. அப்போ இந்த 00னாலையும் என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. இங்கே 1 ஸ்டார்ட் ஆகுது, இதை மேபி ட்ரை பண்ணலாம், ஆனால் இங்கே 1 அப்புறம் ஐ ஹாவ் அன் இமீடியட் 0. இங்கே 1 ஆரம்பிக்கிறதுக்கு ஐ ஹாவ் இமீடியட்லி 1. அதாவது நான் எந்த ஆர்டரில் ட்ரவர்ஸ் பண்ணாலும் ஐ கேனாட் ஹாவ் த சேம் ஆர்டர் டு கெட் அ ஸ்ட்ரிங். டு யூ கெட் மீ? ஸோ இந்த நான் சி எந்த ஆர்டரில் ட்ரவர்ஸ் பண்ணாலும் சரி, டி எந்த ஆர்டரில் ட்ரவர்ஸ் பண்ணாலும் சரி, ஐ கேனாட் ஹாவ் த சேம் செட் ஆஃப் ஆர்டர் லைக் திஸ். ஸோ திஸ் டஸ் நாட் ஹாவ் பிசிபி சொல்யூஷன். அப்போ ஒன்லி பேர் சிஎன்டியும் இல்லை, போத்தும் இல்லை. நமக்கு இங்கே கிளியராக வந்ததுனால வீல் எண்ட் அப் லைக் ஒன்லி பேர் தட் ஹேஸ் அ போஸ்ட் கரஸ்பாண்ட் சொல்யூஷன் வில் பி ஏ அண்ட் பி. போஸ்ட் கரஸ்பாண்டன்ஸ் சொல்யூஷன் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். நாம தான் அந்த ஸ்ட்ரிங்கு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும், பட் உங்களுக்கு அதை எந்த ஆர்டரில் இதை ட்ரவர்ஸ் ஆனால் சேமாக வருதுன்றதை காட்டுறதுக்காக, ஐ மீன் ஒரு எக்ஸ்பிளனேஷன் பர்பஸ்க்காக தான் நான் இதை வந்து ரிவர்ஸில் செஞ்சேன். இதுலேருந்து நம்ம ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஒன்று என்னென்னா, ஒன் ஸ்ட்ரிங் கேனாட் பி கிரேட்டர் தென் த அதர் ஸ்ட்ரிங். அதாவது இப்போ நான் ஏலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்ட்ரிங்கும் பியிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்ட்ரிங்கும் ஒன்றா இருக்கணும்.
இப்போ நான் பிலேருந்து ஒன் சூஸ் பண்ணுறப்ப ஃபைனலாக நான் ஏன் ஏ சூஸ் பண்ணேன்னா, இதோட அந்த ஸ்ட்ரிங் எனக்கு எண்ட் ஆகிறதுக்கு லென்த் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடுது. ஆனால் ஃபஸ்ட்டு நான் ஏவை வந்து இப்போ ரெண்டு இருந்தப்போ பி மூணு இருந்தது, அப்புறம் ஏ மூணு வந்தப்போ ஏ மறுபடியும் ரெண்டு வந்த மூணு வந்தப்போ பி வந்து திருப்பி ஒன்று எக்ஸ்ட்ரா வந்தது. ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் ஈக்குவேட் ஆகவே இல்லை, இந்த இடத்துல லென்த் ஈக்குவேட் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ரிங் கேனாட் பி கிரேட்டர் தென் அனதர் ஸ்ட்ரிங். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் பொசிஷன் மஸ்ட் பி சேம். நம்ம இப்போ இந்த 3 4 1 அப்படின்னு எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் மஸ்ட் பி சேம். இது ரெண்டுமே வந்து முக்கியமான பாயிண்ட்டு வென் இட் கம்ஸ் டு பிசிபி சொல்யூஷன். ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், நமக்கு எந்த மாதிரியான ஒரு கோட் கொடுத்தாலும் வில் பி ஏபிள் டு ஜென்ரேட் ஸ்ட்ரிங்ஸ். நவ் வில் மூவ் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன். விச் ஆஃப் த ஃபாலோவிங் கிளாஸ் ஆஃப் ஐபி அட்ரஸ் ஹேஸ் த லாஸ்ட் அட்ரஸ் ஆஸ். ஓகே, இப்போ நமக்கு ஐபி அட்ரஸ் கிளாசிஃபிகேஷன் வந்து நமக்கு நிறைய ஐடியா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்கு வீல் கோ வித் ஆல் கிளாஸஸ் அட்ரஸ் ஃபஸ்ட்டு. கிளாஸ் ஏ இருக்குது, கிளாஸ் பி இருக்குது, கிளாஸ் சி இருக்குது, கிளாஸ் டி இருக்குது, அண்ட் கிளாஸ் சி, கிளாஸ் இ. திஸ் இஸ் ஆக்சுவலி ரிசர்வ்டு ஃபார் ஃப்யூச்சர். எதுக்குன்னா ஃப்யூச்சர் யூஸ் ஃபார் ஆர்என்டி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக தான் இதை வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க இந்த பார்ட்டை. ஸோ டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மல்டிகாஸ்டிங் குரூப்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டி இஸ் யூஸ்ட் ஃபார் மல்டிகாஸ்டிங் குரூப்ஸ். ஓகே, இப்போ இது ரிசர்வ்டுன்னு ஆனதுனால மோஸ்ட்லி வந்து நம்ம இதுவரை தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ நம்ம ஏஓட இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0 0 0லேருந்து. இது ஏஓடைய மொத்த ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 128 இருக்கும். பியோட ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 64 இருக்கும். சியோட ரேஞ்ச் அப்படியே அதுலேருந்து 2 எடுத்திங்கன்னா டிவைட் பண்ணிங்கன்னா 32 இருக்கும். டியோட இது வந்து 16 இறங்கியிருக்கும். இதுதான் இதோட ரேஞ்ச். இப்போ எதுக்கு இந்த ரேஞ்ச் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா, இதுலேருந்து யூ வில் பி ஏபிள் டு மேப் திஸ் ஈஸிலி. இப்போ 0லேருந்து 128 வச்சுக்கோங்களேன், 128.0 வராது, இன்ஸ்டட் அதுக்கு ஒரு பிட் முன்னால், அதாவது 127.255255255. ஸோ யூ ஆப்வியஸ்லி நோ தேர் ஆர் 256 சொல்லிட்டு ஒரு இதில் வந்து உங்களுக்கு 256 இருக்கும். அந்த 256 நாம் 0லேருந்து 255 தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இதை 128 ஒரு இதுக்கு முன்னால், ஏன்னா யூ ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0000. இப்போ இந்த இடத்துல நான் ஒன்னுன்னு கொடுத்துருந்தேன்னா யூ கேன் எண்ட் அப் வித் 128.0. பட் ஹியர் வி ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆல் ஜீரோஸ் இல்லை, அதனால வி ஆர் எண்டிங் அப் வித் ஒன் ப்ரியர் பொசிஷன். அப்போ இது எதுலேருந்து ஆரம்பிக்கும்னு கேட்டிங்கன்னா 128 ஆரம்பிக்கும். டூ, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 128 ஒரு 64 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 128 + 64 வில் கிவ் யூ 192. அப்போ 192 இது ப்ரீவியஸாக 191 நின்றுடும். ஸோ 191 255 255 and 255. ஓகே, அடுத்து இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க, இதை ஆட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு அடுத்த இதோட ஸ்டார்டிங் இதை கொடுத்துரும். 192.0 இப்போ இந்த 192 அகெயின் யூ ஹேவ் டு கிவ் 32 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 4. ஸோ திஸ் வில் கம் அரவுண்ட் 224. அப்போ 224 வில் பி த நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் டி. அப்போ இதோட ப்ரீவியஸ் எப்படி எண்ட் ஆகும்னா 223 255 255 and 255. இப்போ இதோட நான் திருப்பி மறுபடியும் ஒரு 16 போட்டேன்னா ஐ வில் எண்ட் அப் வித் 240. இப்போ 240 இந்த சென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இது 240 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 239 255 255 255. அப்போ வாட் இஸ் திஸ் எண்டிங்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இட் திஸ் வில் எண்ட் வித் 254. இதோட எட்ட சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, திஸ் வில் ஆக்சுவலி எண்ட் அப் இன் 254 255 255 254. திஸ் வில் பி த ஃபைனல். இது சின்ஸ் திஸ் இஸ் ரிசர்வ், நம்ம ஆக்சுவலி வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் எடுத்துப்போம் கன்சிட்ரேஷனில்.
இப்போ அவங்க கேட்டிருக்கிறது விச் ஆஃப் த ஃபாலோவிங் கிளாஸ் ஆஃப் ஐபி அட்ரஸ் ஆஸ் அ லாஸ்ட் அட்ரஸஸ் லாஸ்ட் அட்ரஸ்ஸாக எதில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதில் இதுதான் லாஸ்ட் அட்ரஸ். இதை வந்து அவங்க ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க என்னென்னா நீங்கள் எடுத்திருக்க கிளாஸோடைய லாஸ்ட் அட்ரஸ்ஸாக இந்த பர்டிகுலர் ஐபி இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சிக்கலாம்னா இதுக்கு நடுவில் ஒரு ரேஞ்ச் கொடுத்தா தான் நம்ம கம்ப்யூட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதில் இருக்க லாஸ்ட் செட்டில் எது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குறப்ப வி ஆப்வியஸ்லி நோ கிளாஸ் சி இஸ் த ரைட் ஆன்சர் அண்ட் திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ். இதில் நமக்கு இன்னும் சில இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் அப்ளிகேஷன்ஸ்லாம் டெவலப் பண்ணியிருந்தீங்கன்னா ஜாம்ப் வேம்ப் இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுறப்ப சர்வரில் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம முக்கால்வாசி எதை கொடுப்போம்னா லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுப்போம். அதோட ஐபி என்னன்னு பார்த்தீங்கன்னா 127.0.0.1. அடுத்து இந்த 255.255 எல்லாமே 255 இருக்குல்ல இந்த ஜீரோ மாதிரியே, இது எதுக்காக ஒதுக்கியிருக்காங்கன்னா This is used to broadcast to all hosts on the local network. அப்ப சிங்கிளா ஒரு மிஷின் ஓடுறதுக்கு இந்த லோக்கல் ஹோஸ்டும் அந்த லோக்கல் நெட்ஒர்க்ல இருக்கிற எல்லா ஹோஸ்டுக்கும் ப்ராட்காஸ்ட் பண்றதுக்கு இந்த ஐபியும் ஒதுக்கியிருக்காங்க. அதனால தான் these two will not be used here. அப்போ இந்த இது எந்த கிளாஸிஃபிகேஷனில் வருதுன்னு உங்களுக்கு க்ளீனாக தெரியும். திஸ் பிலாங்ஸ் டு கிளாஸ் ஏ தான், இந்த பர்டிகுலர் ஐபி இஸ் பிலாங்கிங் டு கிளாஸ் ஏ, பட் வி யூஸ் திஸ் பர்டிகுலர் டு ப்ராட்காஸ்ட் டு ஆல் ஹோஸ்ட் இன் த சேம் நெட்ஒர்க், ஐ மீன் இந்த லோக்கல் நெட்ஒர்க். என்றைக்குமே இந்த ஆர்டர் நினப்பு வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர் நினப்பு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும். இந்த லாஸ்ட் ஒன் மட்டும் மேக் இட் ஷுர் யூ எண்ட் அப் வித் 254 and 254. அது யூஸ்வலாக ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 16 போட்டு 256 தான் வரணும், பட் இருக்கிறதே மொத்தம் 256 தான். அப்படி இருக்கிறப்ப நம்ம இப்படி தான் எடுத்தாகணும். ஸோ 255க்கு பதில் சின்ஸ் 255 இஸ் ஃபாலிங் அண்டர் லோக்கல் நெட்ஒர்க் ப்ராட்காஸ்டிங் வி ஆர் என்டிங் அப் வித் 254. ஸோ லாஸ்ட் ஒன்னையும் வந்து நம்ம 254னே எடுத்துக்கிறோம். நான் நெட் எழுதுனப்ப திஸ் க்வெஸ்டின் வாஸ் ரிப்பீட்டட்லி ஆஸ்ட். திஸ் க்வெஸ்டின் உடனே இதே ஐபி அட்ரஸை கேட்டாங்க, தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த ரிப்பீட்டட் க்வெஸ்டனில் சேம் வேல்யூ வருமானு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. ரிப்பீட்டட் க்வெஸ்டன் இஸ் அந்த க்வெஸ்டனோட கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு ரிப்பீட் ஆகுமே தவிர வெரி ரேர்லி த சேம் வேல்யூஸ் கேன் கம். தட் டிபெண்ட்ஸ் ஆன் லக்குன்னு தான் நான் சொல்லணும். அதே வேல்யூ வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம், கண்ணை மூட்டு டிக் பண்ணிட்டு போயிடலாம். வேல்யூ மாறுறப்ப வி நீட் டு ஒர்க் அண்ட் ஜஸ்ட் ஃபைண்ட் இட் அவுட். அவ்வளோதான். வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்டன். கன்சிடர் அ சப்நெட் வித் 720 ரவுட்டர்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ். If a three-level hierarchy is chosen with 8 clusters, each containing 9 regions of 10 routers, then total number of entries in hierarchical table of each router is. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன டைக்ராம் பார்ப்போம். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 3 level of hierarchy-ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நான் இப்போ இதில் ஒரு ரவுண்ட் போட்டு உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு நெட்வொர்க்குன்னு எடுத்துப்போம். ஓகே, திஸ் இஸ் அ நெட்ஒர்க். இந்த நெட்ஒர்க்கை எப்படி டிவைட் பண்ணியிருப்பாங்கன்னா குரூப் ஆஃப் கிளஸ்டர்ஸாக இருக்கும். ஸோ இது ஒரு கிளஸ்டர், இது ஒரு கிளஸ்டர், இது ஒரு கிளஸ்டர். ஸோ ஆல் தீஸ் ஆர் நத்திங் பட் கிளஸ்டர்ஸ். ஓகே, இந்த கிளஸ்டர்ஸ்குள்ளே யூ வில் ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ரீஜன்ஸ். இப்போ நான் இதை தனியாக இந்த கிளஸ்டரை மட்டும் எடுக்கிறேன். திஸ் வில் ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ரீஜன்ஸ். இது இப்படி தான் டினோட் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு எப்படி காட்டணுன்றதுக்காக ஐ எம் ஜஸ்ட் ஷோயிங். ஓகே, இந்த ரீஜன்ஸ்குள்ளே யூ வில் ஹாவ் ரவுட்டர்ஸ். இப்போ ரவுட்டரோட ஹையரார்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்லேருந்து நிறைய கிளஸ்டர்ஸ் இருக்குது. கிளஸ்டர்ஸ்லேருந்து யூ வில் ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ரீஜன்ஸ். ஒரு ரீஜனுக்குள்ளே இந்த ஒரு பர்டிகுலர் ரீஜனில் பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ரவுட்டர்ஸ், நம்பர் ஆஃப் ரவுட்டர்ஸால் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த 3 level ஹையரார்க்கின்றது இதுதான். ஒரு ரீஜனுக்குள்ளே இருக்கிற எல்லா ரவுட்டர்ஸும் அது கூட இருக்க மற்ற ரவுட்டர்ஸ் பற்றியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனையும் அது வச்சுருக்கும். ஸ்டோர் அட்ரஸஸ் ஆஃப் ஆல் ரவுட்டர்ஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 level ஹையரார்க்கியில் 8 கிளஸ்டர் இருக்குது, 9 ரீஜன் இருக்குது, 10 ரவுட்டர் இருக்குது. அதாவது ஒரு ரீஜனில் 10 ரவுட்டர்ஸ் இருக்குன்னா
இந்த 10 ரவுட்டரோட என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரீஜனுக்கு உட்பட்டு மட்டும் சொல்கிறேன், இந்த 10 ரவுட்டர்ஸ் இருக்குதுன்னா இந்த 10 ரவுட்டர்ஸும் 10 என்ட்ரிஸ் வச்சுருக்கோம். எல்லா ரவுட்டருக்கும் எங்கெங்கே என்னென்ன இருக்குன்ட்டு எல்லாத்தோட அட்ரஸையும் வந்து இது ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதனால் ரவுட்டர்ஸ் எத்தனை என்ட்ரி வச்சுருக்கோன்னா 10 என்ட்ரி ரவுட்டர்ஸை பற்றி வச்சுருக்கோம். ரவுட்டர்ஸ் பற்றியான இன்ஃபோ நம்ம சொல்லிக்கலாம். இன்ஃபோ அபவுட் ரவுட்டர்ஸ் வந்து 10 என்ட்ரி நமக்கு இருக்கும். இவங்க என்ன கேட்குறாங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ்ன்னு தான் கேட்குறாங்க. ஒரு ரவுட்டர் எதெல்லாம் என்ன அதோடைய ஹையரார்கி டேபிளில் என்னென்ன ஸ்டோர் பண்ணுறோன்னு மட்டும்தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ ஒரு ரவுட்டரோட கணக்கில் எடுத்திங்கன்னா ஒரு ரவுட்டர் இப்போ இந்த ரீஜனில் 10 ரவுட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த 10த்தோடைய இன்ஃபர்மேஷனையுமே வந்து அது ஸ்டோர் பண்ணுது. அதனால் இன்ஃபோ அபவுட் ரவுட்டர்ஸ், வி ஆர் டாக்கிங் அபவுட் 1 ரவுட்டர்ஸ் டேபிள் தான். ஆனால் அந்த 1 ரவுட்டர் அது ரீஜனுக்கு உட்பட்ட இருக்கிற 10 ரவுட்டரோட இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளஸ்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 9 ரீஜன் இருக்குது. அந்த 9 ரீஜன் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் செல்ஃப் மற்ற எல்லா ரீஜன் பற்றியான என்ட்ரிஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். எக்ஸப்ட் செல்ஃப் ஆல் அதர் என்ட்ரிஸ் ஆஃப் ரீஜன்ஸ் ஆர் இன்க்ளூடட். அப்போ தன்னோட ரீஜனில் இருக்க 10 ரவுட்டரோட கணக்கை இந்த ரவுட்டர் வச்சுருக்கோம். மற்ற ரீஜன்ஸ் அதாவது அதர் ரீஜன்ஸோடைய என்ட்ரி கணக்கையும் அது வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து மொத்தம் நமக்கு 9 ரீஜன்ஸ் இருக்கிறதுனால 9 - 1 = 8 இது இருக்கும். 8 என்ட்ரிஸ் பிலாங்கிங் டு ரீஜன்ஸ் இருக்கும். அடுத்து கிளஸ்டர்ஸ், அதே போல தான் ஒரு நெட்வொர்க்கில் கிளஸ்டர்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. 8 கிளஸ்டர்ஸ் இருக்குது. கிளஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கிளஸ்டரை தவிர இன்க்ளூட் என்ட்ரிஸ் ஆன் அதர் கிளஸ்டர்ஸ். ரீஜன் மாதிரி அதுவும் தன்னுடைய கிளஸ்டருக்கு ஆன இன்ஃபர்மேஷனை தவிர மற்ற கிளஸ்டர்ஸையும் வந்து அது மெயின்டைன் பண்ணிக்குது. அதனால் இப்போது அதர் கிளஸ்டர்ஸ்ன்ற கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் 8 - 1 = 7 என்ட்ரிஸ். அப்போது ஒரு ரவுட்டர் டேபிள் எடுத்திங்கன்னா மற்ற ரவுட்டரை பற்றி 10 என்ட்ரி, அது இல்லாத மற்ற ரீஜனை பற்றி ஆன ஒரு 8 என்ட்ரி, அந்த ரீஜன் சிட்டுவேட் ஆகிருக்க அந்த பர்டிகுலர் கிளஸ்டர் இருக்குல்ல அந்த கிளஸ்டர் இல்லாத மற்ற கிளஸ்டரை பற்றி ஒரு 7 என்ட்ரின்னு சொல்லிட்டு மொத்தம் 10 + 8 + 7 15 + 10 மொத்தம் 25 என்ட்ரிஸ் ஒரு ரவுட்டர் டேபிளில் உங்களுக்கு இருக்கும். அதனால் option 1 is the right answer. இதை வந்து ஒரு ஃபார்ம்லேவாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், டோட்டல் நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஈச் ரவுட்டர். இதை ஒரு ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கோங்க ஞாபகத்தில், நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் -1 + நம்பர் ஆஃப் ரீஜன்ஸ் -1 + நம்பர் ஆஃப் ரவுட்டர்ஸ் இன் ஈச் ரீஜன். ஸோ இந்த ஃபார்முலா படி நீங்கள் பார்த்தாலும் 8 - 1 + 9 - 1 + 10 which is equal to 7 + 8 + 10 which will also give you 25. ஸோ இதுதான் ஆக்சுவல் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு தான் ஃபஸ்ட்டு இதை நிறையா பேர் சால்வ் பண்ணி பார்த்துருந்தேன். பட் இந்த ஹையரார்க்கு என்னன்னு தெரிஞ்சதுன்னா இது என்ன கதைன்றது நமக்கு ஈஸியாக சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால தான் நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டயக்ராமேட்டிக்கலாக ஒரு நெட்ஒர்க் எப்படி டிவைட் ஆகிருக்கு அதில் எப்படி கிளஸ்டர்ஸ் ரீஜன்ஸ் ரவுட்டர்ஸ் என்னென்ன இடம் காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஒரு ரவுட்டர் டேபிளில் என்னென்ன என்ட்ரி போகுதுன்றத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த சப்நெட்டில் வந்து 720 ரவுட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, இந்த டீட்டெயில் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த 720 ரவுட்டர்ஸை தான் வந்து அவங்க 8 கிளஸ்டர்ஸாக பிரிச்சிருக்காங்க, 9 ரீஜனாக பிரிச்சிருக்காங்க, 10 ரவுட்டர்ஸாக பிரிச்சிருக்காங்க. அப்போ 8 இதை என்ன சொல்லணுன்னா 8 கிளஸ்டர்ஸ் இன்ட்டு 9 ரீஜன் இன்ட்டு 10 ரவுட்டர்ஸ் வில் கிவ் யூ
720 routers altogether. So, ஒரு ரீஜனில் 10 router இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 9 ரீஜனில் எத்தனை routers இருக்கும்? 90 routers இருக்கும். அதே போல் ஒரு கிளஸ்டரில் 90 routers இருந்துச்சுன்னா 8 கிளஸ்டரில் எத்தனை routers இருக்குன்னா 720 routers இருக்கும். ஸோ இந்த கேல்குலேஷனை தான் 720 கொடுத்துருக்காங்க. வாட் தே ஹவ் டன் இஸ் மல்டிப்ளிகேஷன் அவங்க கொடுத்துட்டாங்க, ஒரு -1 பண்ணுற அடிஷனை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஐ வில் மூவ் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன். திஸ் இஸ் ஆல்சோ கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ். பிகோநெட் இஸ் அ பேசிக் யூனிட் ஆஃப் அ ப்ளூடூத் சிஸ்டம் கன்சிஸ்டிங் ஆஃப் டேஷ் மாஸ்டர் நோட் அண்ட் அப் டு டேஷ் ஆக்டிவ் ஸ்லேவ் நோட்ஸ். ப்ளூடூத் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான ஒரு வார்த்தை. வாட் இஸ் ஆக்சுவலி ப்ளூடூத்? இட்ஸ் அ ஒயர்லெஸ் லேண்ட் டெக்னாலஜின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ரெண்டு சிஸ்டத்தை ஒயர் போட்டு தான் கனெக்ட் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு டேட்டாவை இல்லை ஏதாவது மீடியாவன்ற இடத்துல ஒயர்லெஸ்ஸாக வந்த ஒரு டெக்னாலஜி தான் வந்து ப்ளூடூத். வாட் இட் இஸ் யூஸ்ட் ஃபார்னு கேட்டால், கனெக்ட் டிவைசஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ நான் வந்து என்னோடய சிஸ்டத்தில் ஒரு கீபோர்டை ப்ளூடூத் வழியாக கனெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ என் சிஸ்டமோட ஆப்ரேஷன் வேறு, என் கீபோர்டோட ஆப்ரேஷன் வேறு. நான் என் மவுஸை ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கலாம், ஒரு ஸ்பீக்கரை ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒன்று அவுட்புட், இன்னொன்று இன்புட். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கான டிவைஸஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வயர்லெஸ் டெக்னாலஜி தான் இது. த கைண்ட் ஆஃப் நெட்ஒர்க் தட் இஸ் ஃபார்ம்ட் இஸ் அதாக் நெட்ஒர்க்னு இதை சொல்லுவாங்க. அதாக் நெட்ஒர்க்னால் நெட்ஒர்க் இஸ் ஃபார்ம்ட் ஸ்பான்டேனியஸ்லி, அதாவது நீங்கள் கனெக்ட் பண்ணோடனே அந்த நெட்ஒர்க் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடுது. அதை தான் வந்து வீல் மீன் இட் அஸ் அதாக் நெட்ஒர்க்குன்னு சொல்கிறது. இப்போ என்னோடய மொபைலையும் என்னோடய சிஸ்டத்தையும் நான் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணோன்னா, என் மொபைலையும் நான் அதை எனேபிள் பண்ணணும், என்னோடய ப்ளூடூத்லேயும் நான் என்னோடய சிஸ்டத்தையும் நான் எனேபிள் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் ஐ எனேபிள், அ கனெக்ஷன் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இமீடியட்லி அண்ட் ஸ்பான்டேனியஸ்லி, அந்த ஸ்பாட்லேயே எஸ்டாப்ளிஷ் ஆகுது. நம்ம சர்ச் பண்ணுறப்ப தான் அது ரொம்ப நேரம் சுற்றிகிட்டு இருக்கும். தோ இட் டேக்ஸ் டைம் டு ஃபைண்ட் த டிவைசஸ் நியர்பை, ப்ளூடூத் எனேபிள் டிவைசஸ்ஸை நெட்ஒர்க்கை வந்து ஸ்பான்டேனியஸாக ஃபார்ம் ஆகிறதுனால வீல் கால் தெம் இஸ் அதாக் நெட்ஒர்க். ஸோ ப்ளூடூத்தில் வந்து நமக்கு ரெண்டு விதமான நெட்ஒர்க் ஃபார்ம் ஆகுது, ஒன்று பீகோநெட், இன்னொன்று வந்து ஸ்கேட்டர் நெட். அப்போ இதை பீகோநெட்டுன்னு நம்ம எதை சொல்லலான்னா, டிவைசஸ் ஃபைண்ட் ஈச் அதர் இல்லையா, தே ஃபைண்ட் ஈச் அதர் அண்ட் ஃபார்ம் அ நெட்ஒர்க், அண்ட் திஸ் நெட்ஒர்க் இஸ் நத்திங் பட் பீகோநெட். அப்போ ஸ்கேட்டர் நெட்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ட் ஆஃப் திஸ் எக்ஸ்பிளனேஷன், ஸ்கேட்டர் நெட்னா என்னென்னு வந்துடும். ஒரு ப்ளூடூத் கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து என்னோடய சிஸ்டம் இருக்குதுன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஐ எம் கனெக்டிங் மை சிஸ்டம் டு அ கீபோர்ட் வயா ப்ளூடூத். ஸோ திஸ் இஸ் மை சிஸ்டம் அண்ட் திஸ் இஸ் மை கீபோர்ட். இதில் பார்த்தீங்கன்னா நான் யாரோடைய கனெக்ஷனை வந்து யார்கிட்டேருந்து ஆக்சஸ் பண்ணுறேன்னு ஒன்று இருக்குது. ஸோ என் கீபோர்டை தான் வந்து ஐ எம் கனெக்டிங் டு திஸ் சிஸ்டம்னா, திஸ் வில் பி கால்ட் ஆஸ் த ஸ்லேவ் அண்ட் திஸ் வில் பி கால்ட் ஆஸ் த மாஸ்டர். ஏன்னா திஸ் பிகம்ஸ் த ஹோஸ்ட். ஸோ நான் ஹோஸ்ட் பண்ணி இந்த பர்டிகுலர் ஹோஸ்ட், இந்த சிஸ்டமை தான் நான் ஹோஸ்ட்னு சொல்கிறேன். நான் தான் மாஸ்டராக இருந்து என்கிட்ட தான் அந்த டிவைசஸை நான் கனெக்ட் பண்ணுறேன்ற பட்சத்தில் ஐ வில் பி த மாஸ்டர் ஆஃப் திஸ் ஸ்லேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் மாஸ்டர் எத்தனை ஸ்லேவுக்கு அட் அ டைம், ஆக்டிவ் ஸ்லேவ் எத்தனை ஸ்லேவுக்கு கனெக்ட் பண்ண முடியுன்றது தான் அந்த பீகோநெட்டில் அவங்க கேட்டிருக்க டீட்டெயில். அப்போ நீங்கள் பீகோநெட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரே டைமில் யூ கேன் ஹாவ் ஒன் மாஸ்டர் அண்ட் அப் டு 7 ஸ்லேவ்ஸ். அப்போ ஸ்கேட்டர் நெட்டில் திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஸ்கேட்டர் நெட்டும் இதே நெட்ஒர்க் தான், ஆனால் வென் த இன்டர் ஆனால் வந்து ஃபார் கிரேட்டர் தென் 8 டிவைசஸ்க்கு சொல்லுவாங்க, அதாவது ஃபார் கிரேட்டர் தென் 8 ஸ்லேவ்ஸ்ன்னு சொல்லலாம். பட் இதை இன் ஜென்ரலாக எப்படி சொல்லுவாங்கன்னா, தே ஆர் நத்திங் பட் இன்டர் கனெக்டட் பீகோநெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்டர் கனெக்டட் பீகோநெட்ஸ். ஸோ பீகோநெட்ஸ்ன்றதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள், ஐல் ஜஸ்ட் கிவ் யூ அ டயக்ராம் ஹியர். திஸ் இஸ் மாஸ்டர்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லேவ் 1, ஸ்லேவ் 2, ஸ்லேவ் 3, ஸ்லேவ் 4, ஸ்லேவ் 5, ஸ்லேவ் 6, அண்ட் திஸ் இஸ் ஸ்லேவ் 7.
அப்போ இந்த ஏழு ஸ்லேவ்ஸ் இருக்குல்ல, திஸ் ஃபார்ம்ஸ் அ பீகோநெட். ஓகே, தி ஸ்கேட்டர்நெட் வில் பி நத்திங் பட், இதே மாதிரியே இன்னும் ஒரு ரெண்டு மூணு பீகோநெட் இருந்துச்சுன்னா இதோடைய இன்டர் கனெக்ஷனை தான் வந்து வீல் கால் இட் டுகெதர் அஸ் ஸ்கேட்டர்நெட். அப்போ இதில் ஏழு இருக்குது, இதில் ஒரு ஏழு இருக்குது, இதில் ஒரு ஏழு இருக்குன்னா ஹியர் த கவுண்ட் கோஸ் அஸ் கிரேட்டர் தென் 8 டிவைசஸ் ஆர் கிரேட்டர் தென் 8 ஸ்லேவ்ஸ்ன்னு சொல்லி. ஸோ தட்ஸ் வை அப் டு 7 இருந்தால் அது பீகோநெட், அதுக்கு மேலேயா இருந்தால் அது ஸ்கேட்டர்நெட். வேர்ட் பாருங்களேன், ஸ்கேட்டர், ஸ்கேட்டர்னால் என்ன, இருக்கிறத அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது. இப்போ என் கையில் நான் நெல் வச்சுருக்கேன்னா அந்த நெல்லை வந்து அப்படியே ஸ்கேட்டர் பண்ணி தூக்கி போடுங்கன்னு சொன்னால் அப்படியே கையிலேருந்து எடுத்து வீசி விட்டோன்னா அப்படியே ஸ்கேட்டர் ஆகி போய் விழுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த பர்டிகுலர் டேர்மை நம்ம மீனிங்கில் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு தெரியும். அப்போ இங்கே பீகோநெட் வந்து ஒரு மாஸ்டரும் ஏழு ஸ்லேவ்னோடுன்றது நமக்கு செகண்ட் ஆப்ஷனில் இருக்கிறதுனால விஆர் மார்க்கிங் த ஆப்ஷன் நம்பர் 2 ஆஸ் த ரைட் ஆன்சர். வீல் மூவ் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன். A network with bandwidth of 10 Mbps. This is also computer networks. A network with a bandwidth of 10 megabits per second can pass only an average of 12,000 frames per minute, with each frame carrying an average of 10,000 bits. What is the throughput of this network? Data transmission indra concept la da idu varudhu. In the data transmission la throughput na enna? The amount of data that is moved successfully from one place to another in a given period of time, and it is usually measured in bits per second or megabits per second அல்லது GBPS. அப்போ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இதில் என்னென்ன டீட்டெயில் இருக்குது நமக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொத்த பேண்ட்வித்தோட சைஸ் என்னென்னா 10 megabits per second. அடுத்து கேன் பாஸ் ஓன்லி அன் ஆவரேஜ் ஆஃப், அப்போ ஃப்ரேம்ஸ் பர், எத்தனை ஃப்ரேம்ஸ் பர் மினிட் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 12,000 ஃப்ரேம்ஸ் பர் மினிட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒரு ஃப்ரேம் எத்தனை பிட்டை அனுப்புதுன்னு கேட்டிங்கன்னா 10,000 பிட்ஸ் நமக்கு அனுப்புது. ஸோ இந்த ஃப்ரேம்ஸ் பர் மினிட்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃப்ரேம்ஸ் பர் மினிட்னு இல்லாமல் வி ஹாவ் டு சேஞ்ச் ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட். எவ்வளோ டேட்டா பாஸ் ஆகுதுன்றத டீட்டெயில் வந்து இது தான், 12,000 இஸ் த ஆன்சர் ஆக்சுவலி. ஓகே, ஆனால் அந்த ஃப்ரேம் எவ்வளோ எடுத்துகிட்டு போகுதுன்னா 10,000 பிட்ஸ் எடுத்துகிட்டு போகுது. அதே போல் ஒரு பர்டிகுலர் மினிட்டில் 12,000 ஃப்ரேம்ஸ் போயிட்டுருக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து இது எத்தனை மொத்தம் போகுது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணோம். அப்போ ஃப்ரேம்ஸ் ஆர் கிவன் பர் மினிட் இல்லையா, நவ் வீல் கன்வெர்ட் ஃப்ரேம்ஸ் per minute to per second. அப்போ இப்படி கன்வெர்ட் பண்ணுறப்ப நம்ம என்ன செய்வோம்னா 60 ஆக்சுவலி நம்ம டிவைட் பண்ணணும். ஓகே, டிவைட் பை 60. நான் இதையும் வந்து பர் நேம் போட்டதான் நினச்சிக்க போகிறேங்க. டிவைட் பை 60. அப்போ ஒரு ஃப்ரேம் இத்தனை எடுத்துகிட்டு போகுதுன்னா இத்தனை ஃப்ரேம் எவ்வளோ எடுத்துகிட்டு போகணும், அப்போ அந்த த்ரூபுட் கேல்குலேஷன் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் இன்டு அந்த ஃப்ரேம் கேரி பண்ணுற ஆவரேஜ் பிட். அப்போ இது எப்படி சொல்லுவோம், நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ்ன்றது வந்துட்டு 12,000 இருக்குது இன்டு திஸ் இஸ் அகெயின் 10,000. ஓகே, இதுதான் இதோட கேல்குலேஷன். பட் திஸ் இஸ் ஃபார் பர் மினிட்டுக்கு இது இவ்வளோ. அப்போ பர் செகண்டுக்கு, ஏன்னா இங்கே இதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட், அவங்க கொடுத்துருக்கிறதோ மினிட். ஓகே, அதனால் பர் செகண்டுக்கு இது எப்படி போடுவீங்கன்னா 12,000 into 10,000 divided by 60. இதையும் இதையும் கேன்சல் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு 12/6 நான் தனியாக எடுத்துக்கிட்டு இந்த 6 ஜீரோவையும் நான் பக்கத்தில் அப்படியே போட்டுடுறேன். நவ் 6 divided by 12 is 2. அப்போ 2 பக்கத்தில் ஐ நீட் 6 நம்பர் ஆஃப் ஜீரோஸ் விச் இஸ் நத்திங் பட் 20 lakhs வரும் வச்சுக்கோங்களேன்.
and this is now bits per second. See, this is already in bits da, and now we are converting it to per second. Adanal it is bits per second. This is exactly equal to option number 2. So option number 2 is the right answer. What is the throughput in keta? So it is transferring at the rate of 20 lakhs bits per second. This is the throughput value. Now, what is the frames? Frames are not going frame. We have 12,000 into 10,000. The question is, what is the idea of throughput? இந்த 12,000 into 10 இருக்கு இல்லையா 10,000 னு சொல்லிட்டு உனக்கு கொடுத்திருக்காங்கல்ல அது அப்படியே வந்து உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி 4th ஆப்ஷன்ல வச்சிருக்காங்க which is for actually for இது per minute-ஆ இருந்தா இதுதான் ஆன்சர் என்ன பண்ணிருப்பாங்கனா 12,000 into 10,000 அப்படியே மல்டிப்ளை பண்ணிருப்பாங்க மொத்தம் 7 0 இருக்கும் இங்க சோ அப்படியே மல்டிப்ளை பண்ணா இது per minute-ஓட ஆன்சர் பட் throughput is always measured in per second அப்ப seconds க்கு மாத்தறப்ப நான் இத divided by 16 போடணும் போட்டாதான் I can get 2 and 6 zeros bits per second. Now we will move to the next question. This is also computer networks. ICANN Internet Corporation for Assigned Names and Numbers. இதுதான் இதோடைய full form. என்ன எடுத்தோனே ஆன்சர் சொல்லியாச்சு அப்படிን கேட்டா ஏனா இதல நான் கதை சொல்லியே ஆகணும் அதனால நான் இப்ப ஆன்சர் சொன்னாதான் அடுத்து பேச முடியும் இந்த ICANN ன்றது என்னன்னு கேட்டிங்கனா இட் இஸ் actually a non profit organization சோ நான் தேவையான டீடைல்ஸ் மட்டும் இதல மார்க் பண்றேன் மத்ததெல்லாம் பேசிடுறேன் It's actually responsible for maintaining the namespaces and numerical spaces of internet and solvang. Internet address, IP addresses la The IP addresses particular DNS zones correcta register panni vidudhu. Coordinating the domain name system. இன்னும் கொலோக்கியலாக சொல்லணும்னா அதாவது நம்ம பேசுகிற வாக்கில் சொல்லணும்னா திஸ் இஸ் சிமிலர் டு ஃபோன் புக் ஆஃப் இன்டர்நெட்டுன்னு நம்ம சொல்லலாம் அதாவது திஸ் வில் ஆக்சுவலி மேப் பியோர் ஆர் மேட்ச் யுவர் ஐபி அட்ரஸ் டு த டிஎன்எஸ் நேம்னு நம்ம சொல்லலாம் இப்போது டொமைன் நேம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு வெப்சைட்டு வச்சுருக்கீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு வந்து ஒரு டொமைன் நேம் இருக்கும் .com, .in, .org இந்த மாதிரி ஒரு டொமைன் நேம்லாம் இருக்கும் அதாவது இந்த நேம் வந்துட்டு www. அந்த இது சேர்க்கக்கூடாது பட் அந்த நேம்லேருந்து .com இல்லை .org, .in, .edu இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன் இருக்குல்ல இதில் இந்த டொமைன் நேமை அதோடைய அப்ராப்ரியேட் ஐபி அட்ரஸோட மேப் பண்ணி விடுறது மட்டும்தான் இதோட வேலை ஸோ நீங்கள் இந்த .com, .இதை வந்துட்டு ஒருத்தருடைய நேம் ஆர் அட்ரஸ்ன்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு பர்டிகுலர் பர்சனோட நேம் வித் அட்ரஸ்ன்னு வச்சுக்கோங்க ஒரு டெலிஃபோன் டைரக்டரியில் அவங்களோட பர்டிகுலர் ஃபோன் நம்பர் அவங்களுக்குன்னு ஒரு நம்பர் அலோகேட் பண்ணியிருப்பாங்கன்னா அதுதான் இந்த ஐபி அட்ரஸ் ஸோ போத் ஆர் ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ் தான் இந்த ஐபி அட்ரஸ் கொடுத்தா இது டொமைன் நேமுக்கு மேப் ஆகும் இந்த டொமைன் நேமை கொடுத்தா அது ஐபி அட்ரஸ்க்கு மேப் ஆகும் ஆனால் இந்த மேப்பிங் வேலையை கரெக்டாக அசைன்டு நேம்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் திஸ் நேம் ஸ்பேஸ் டொமைன் நேம் அண்ட் நம்பர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஐபி அட்ரஸ் இதில் இன்னொரு ஒரு அத்தாரிட்டி இன்வால்வ் ஆயிருக்காங்க ஐஏஎன்ஏன்னு சொல்லிட்டு இட் இஸ் நத்திங் பட் இன்டர்நெட் Assigned Numbers Authority இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஐபி அட்ரஸை கரெக்டாக எடுத்து கொடுக்கறது இந்த அசைன் நம்பர்ஸ் அத்தாரிட்டி ஸோ அவங்க கொடுக்குற அந்த ஐபி அட்ரஸை பர்டிகுலர் டொமைன் நேம் அதாவது நேம்ஸ் அண்ட் நம்பர்ஸ்னு வருது இல்லையா ஸோ அந்த பர்டிகுலர் டொமைன் நேம் டொமைன் நேம் சிஸ்டத்தோட கரெக்டாக எடுத்து போடுறது தான் வந்துட்டு இவங்களோட வேலை ICANN-னோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக சொல்லணும்னா இட் இஸ் நத்திங் பட் மேட்சிங் யுவர் டொமைன் நேம் வித் அப்ராப்ரியேட் ஐபி அட்ரஸ் வீல் மூவ் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்டன் அக்கார்டிங் டு டெம்ஸ்டர் ஷாஃபர் தியோரி ஃபார் அன்சர்டைனிட்டி மேனேஜ்மெண்ட் திஸ் இஸ் ஆக்சுவலி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெம்ஸ்டர் ஷாஃபர் தியோரியை வந்து எவிடன்ஸ் தியோரின்னு சொல்லுவோம்
belief of A denotes belief of event A. So, இது படிக்கிறப்ப, it's not bell of A, it's actually belief of A, அதனால் அவங்க அதையும் குடுத்திருக்காங்க. Now, what does this Dempster-Shafer theory do? It's a mathematical theory of evidence for expressing uncertainty. அன்சர்டைன்ட்டின்றதை நம்ம கரெக்டாக ஒரு தமிழ் டேர்மில் எப்படி சொல்லலாம்னா, இருக்கலாம் இல்லாமலையும் இருக்கலாம். இதில் ஆக்சுவலி உங்களுக்கு ரெண்டு விதமான வேல்யூஸ் இருக்குது இந்த தியரி பொறுத்தவரை. ஒன்று வந்து பிலீஃப்னு சொல்லுவோம், அதாவது நம்புங்க இதுதான் அப்படின்றது. இன்னொன்று வந்து பிளாசிபிலிட்டி. இந்த பிலீஃப் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு பிளாசிபிலிட்டின்னு சொல்லுவோம். சரி, பிலீஃபில் என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்ட்ரென்த் ஆஃப் எவிடன்ஸ், அதாவது ஒரு விஷயம் ஆமாம் அப்படித்தான் இதுதான் அப்படின்றத ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கான ஒரு விதமான எவிடன்ஸை தான் வந்துட்டு இந்த பிலீஃப் நமக்கு கொடுக்கும். அதாவது ஒரு ஹைபோதசிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது இருக்குமா இருக்காதா அப்படின்றத வந்துட்டு இருக்கும், இது இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்கான பக்கத்தில் திஸ் வில் ப்ரொவைட் சம் கைண்ட் ஆஃப் சப்போர்ட் டு த ஹைபோதசிஸ். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, எவிடன்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் ப்ரப்போசிஷன். ஸோ ப்ரப்போசிஷன் இஸ் சம்திங் லைக் திஸ் அண்ட் தட். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இருக்காங்க, ஆமாவா இல்லையான்றது தான் அந்த ப்ரப்போசிஷனல் லாஜிக்கில் படித்தவங்களுக்கு இது தெரியும். ப்ரப்போசிஷன்ஸ் ஆர் நத்திங் பட் சம் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். எஸ் ஆர் நோன் ஆன்சர் வரும் ப்ரப்போசிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து. இப்போது நம்ம ட்ரூத் டேபிள்லாம் போடுறோம்ல ப்ரப்போசிஷனல் லாஜிக்கில், அதில் உங்களுக்கு எய்தர் ட்ரூ வரணும் இல்லை ஃபால்ஸ் வரணும். இப்போ ஏ வந்து ட்ரூன்னு சொன்னால் நிகேஷன் ஆஃப் ஏ வந்து ஃபால்ஸ் தான். இந்த கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரப்போஷன். ஸோ இது எவிடன்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் ப்ரப்போஷன்னா, அது ட்ரூவாக இருக்கிறதுக்கு என்னென்ன சான்ஸ் இருக்குன்றது தான் வந்து இந்த பிலீஃப்ன்ற பார்ட் நமக்கு கொடுக்குது. ஸோ இதை இன்னொரு விதத்தில் சொல்லணுன்னா, இட் இஸ் நத்திங் பட் லோவர் பவுண்ட் ஆஃப் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் வந்து ரெண்டு விதமான ரேஞ்ச் இருக்குது. ஒன்று வந்து ஜீரோவிலேருந்து ஒன் முடிய இதோட ரேஞ்ச் இருக்கும். அப்போ இந்த ஜீரோவில் வந்து நோ எவிடன்ஸ்ன்ற கேஸ் இருந்துச்சுன்னா, இந்த ஒன்னுன்றது சர்டைனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சர்டைனிட்டினா கண்டிப்பாக நடக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ வாட் இஸ் பிளாசிபிலிட்டின்னு கேட்டிங்கன்னா, பிளாசிபிலிட்டி இஸ் நத்திங் பட் ஒன் மைனஸ் பிலீஃப் ஆஃப் நாட் பி, பிலீஃப் இன் ஃபேவர் ஆஃப் நாட் பி. இப்போ ஒரு ஈவெண்ட் பி நடக்குதுன்னா, அந்த ஈவெண்ட்டுக்கு ஃபேவராக இல்லாத ஒரு பிலீஃப், அதுதான் வந்து நாட் பீன்றது. இதோட மொத்த ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் தான். அந்த ஒன்லேருந்து பிலீஃப் ஆஃப் நாட் பி தான் வந்து பிளாசிபிலிட்டி அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதை வந்து ஒரு ப்ரப்போசிஷனோட சேர்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதோட மேப் பண்ணி பார்ப்போம். Say for example, there is a proposition. Proposition na or a statement or something, a hypothesis madri eduthukonga. The cat in the box is dead. So or box ku la irukra or cat vandu it is dead appdin solli or proposition solranga. Idoda belief rate enna nu pathina 0.5, adhavu out of 1 idoda பிலீஃப் வந்துட்டு இது உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்குன்றத ஒரு 0.5 சொல்கிறாங்க. சி, திஸ் இஸ் இது ரேஞ்ச் ஆஃப் 0 to 1, அதனால் ஐ எம் கிவிங் இன் 0.5. ஓகே, இப்போ எவிடன்ஸ் கான்ட்ரரி டு த ஹைபோதிசிஸ், அதாவது கான்ட்ரரி எவிடன்ஸுன்னு ஒன்று இருக்கும்ல, இல்லை அது உயிரோட தான் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கும்ல, இந்த கான்ட்ரரி எவிடன்ஸோட வேல்யூவை வந்துட்டு நம்ம 0.2 நம்ம ஒரு வேல்யூன்னு எடுத்துப்போம். அதாவது த கேட் இஸ் அலைவ். ஒரு விஷயம் ஆமான்னு சொல்கிறப்ப ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்கிறதுக்கும் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். ஓகேவா? ஸோ அந்த கான்ட்ரரி எவிடன்ஸ் தான் இந்த 0.2. அப்போ இதோட கேப்னு ஒன்று இருக்குல்ல, இந்த ரிமைனிங் பார்ட், அதாவது ஒன் இருக்குது, ஒன்லேருந்து நான் பிலீஃபையும் எடுத்துடுறேன், இந்த கான்ட்ரரி எவிடன்ஸையும் எடுத்துட்டேன்னா ஐ ஹாவ் சம்திங் கால்ட் 0.3 ஒரு வேல்யூ இருக்குது தெரியுமா? இந்த வேல்யூன்றது என்னன்னா, இட் இஸ் இன்டிட்டர்மினேட்னு சொல்லுவாங்க. இன்டிட்டர்மினேட்னா த கேட் கேன் பி அலைவ் ஆர் டெட், உயிரோடவும் இருக்கலாம்
இறந்தும் போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா. இதை வந்து இந்த இன்டர்வல் இருக்குல்ல இந்த 0.3ன்றது, இதை தான் வந்து தேசே அன்சர்டெயின்டி. பிலீஃபும் இல்லை, பிலீஃப் இல்லைன்றதும் இல்லை. ஸோ இது வந்து நம்ம ஒரு ஈவெண்ட் ஏன்னு வச்சுட்டோம்னா திஸ் 0.2 வில் பி நிகேஷன் ஆஃப் ஏ. ஓகே, ஸோ கேட் இஸ் டெட் ஏனா இந்த கேட் இஸ் அலைவ்ன்றது நிகேஷன் ஆஃப் ஏ. இதை நம்ம இப்படியே எடுத்து போட்டு பார்ப்போம். பிலீஃப் ஆஃப் ஏ, பிலீஃப் ஆஃப் ஏ வந்து இந்த ஈவெண்ட் இருக்குது அதாவது இறந்துருச்சுன்றதுக்கானது 0.5. ஓகே, பிலீஃப் ஆஃப் நாட் ஏ, நிகேஷன் ஆஃப் ஏ, இல்லை அது உயிரோட தான் இருக்குன்றதுக்கான விஷயம் வந்து 2. ஓகே, இப்போ இதோட மொத்த ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. அப்போ பிலீஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பிலீஃப் ஆஃப் நாட் ஏ, இதை வந்து 0.5 ப்ளஸ் 0.2 விச் இஸ் ஈக்குவல் டு 0.7. இந்த 1 இப்படியே நான் மெயின்டைன் பண்ணுறோம். வாட் வில் பி த ரிலேஷன்ஷிப் ஹியர்? இட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்றது தான் இதோட ரிலேஷன்ஷிப். அப்போ ஒரு ஈவெண்ட் இருக்குது, அந்த ஈவெண்ட் இல்லை, அதுக்கு நடுவில் அன்சர்டெயினிட்டின்றது அந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா பிலீஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பிலீஃப் ஆஃப் நாட் ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இஸ் த ரைட் ஆன்சர். இந்த எக்ஸாம்பிள்லேருந்து உங்களுக்கு இதை நான் டெரைவ் பண்ணுறேன். நவ் ஐ டெல் யூ வை 2, 3, and 4 ஆர் நாட் அப்படின்னு. ஃபஸ்ட்டு பிலீஃப், ஒரு விஷயம் நடக்குது ஒரு விஷயம் நடக்கலை, இட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதோட ரேஞ்சே வந்து 0 to 1 தான் சொல்லியாச்சு. ஸோ ஈக்குவல் டு 1 இஸ் ஓகே. எப்படி கிரேட்டர் வரும்? இந்த கிரேட்டர் வந்து நாட் அப்ளிகபிள், அதனால் வி ஆர் ரூலிங் அவுட் செகண்ட் ஆப்ஷன். அடுத்து ஒரு விஷயம் நடக்குது ஒரு விஷயம் வந்து நடக்கலை, ஓகேவா? அந்த விஷயத்தெல்லாம் சேர்த்தாலே வந்து 1 தான் வருது அப்படின்றதையும் நம்மளால் சொல்ல முடியாது. பிகாஸ் இந்த தியரியோட வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன்சர்டெயின்டி, இருக்குது இல்லை ரெண்டும் இல்லாமல் இருக்கலாம் இல்லாமலேயும் போகலாம் என்ற அந்த ஆப்ஷன் தான் வந்து அன்சர்டெயின்டி. அன்சர்டெயினிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு தியரி டிவைஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி வந்து அன்சர்டெயினிட்டி பாட்டே இல்லாமல் ஒன்று நடந்திருக்கும் இல்லை நடந்திருக்காதுன்றதை நம்ம எப்படி 1ன்னு சொல்ல முடியும்? ஸோ ஈக்குவல் டு 1ன்றது எப்படி போகும்னா திஸ் இஸ் ஆல்சோ 0.5, திஸ் இஸ் ஆல்சோ 0.5, இல்லைனா இது 0.7, இது வந்து 0.3 அப்படின்னு ஈக்குவலண்ட்டாக எடுத்துகிட்டு போகும். ஒரு மர்டர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த விஷயம் இங்கே நடந்ததுன்னு தெரியும், இந்த விஷயம் இங்கே நடக்கலைன்றது க்ளீனாக தெரியும். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்கள பொறுத்த வரைக்கும் இது நடந்திருக்கலாம் இது நடக்காமல் போயிருக்கலான்றது ஒரு க்ரைம் சீனில் நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள். இன்வெஸ்டிகேஷன் கேசஸில் கூட பார்த்தீங்கன்னா இந்த பிலீஃப், இந்த நடந்திருக்குன்ற பிலீஃப் நடக்காத இந்த பிலீஃபை விட அதிகமான இன்வெஸ்டிகேஷன் வந்து போலீஸில் எங்கே பண்ணுவாங்கன்னா இந்த அன்சர்டெயின்ட்டியில் தான் பண்ணுவாங்க. இருக்கலாம் இல்லை இல்லை சொல்வாங்கல்ல சந்தேகத்தோடு நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு எடுப்போன்ட்டு. அந்த மாதிரி ஒரு அன்சர்டெனிட்டி பார்ட்டை நம்ம எப்படி வந்து ஒன்று இருக்கணும் இல்லை இல்லாமல் தான் இருக்கணுன்றதை நம்ம ப்ரொப்போசிஷனலாக சொல்ல முடியாது. ஓகே, இப்போ வந்து இந்த விஷயத்தில் வந்து கேட் உயிரோடு இருக்குது இல்லை இறந்துருக்கு அப்படின்றத கேட்டை பார்த்தா நானும் தான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். பட் நான் ஒரு அசம்ஷனில் என்ன பேச முடியும்? ரெண்டுத்துக்குமே இப்போ சொல்லுவாங்கல்ல இந்த இதை ரேட் பண்ணுங்கள், குட்டுன்னு ரேட் பண்ணுங்கள், பேடுன்னு ரேட் பண்ணுங்கள், நெய்தர் குட் ஆர் பேட், இந்த நியூட்ரல்னு சொல்லுவாங்களே இந்த நியூட்ரல் கேஸை நம்ம அன்சர்டெனிட்டின்னு எடுத்துக்கணும். எல்லா இடத்துலையுமே நியூட்ரல் கேஸ் இருக்குது, நம்ம இந்த ஆப்ஷனையும் ரூல் அவுட் பண்ணிடுறோம். அடுத்து ஒரு விஷயம் இருக்குது ஒரு விஷயம் இல்லை, ஜீரோ. எப்படி ஜீரோ வரும்? ஜீரோன்றது வந்து நோ எவிடன்ஸுன்னு சொல்கிறோம். நோ எவிடன்ஸுன்னு சொல்லிட்டோன்னா இங்கே பிலீஃப் ஆஃப் ஏன்றது டோட்டலாக ஜீரோவாக இருக்கும். அப்போ நாட் பிலீஃப் ஆஃப் ஏ வில் பிகம் 1. இந்த ஈக்குவேஷன் கெனாட் பி ஈக்குவல் டு 0. இந்த ஈவெண்ட்டை பொறுத்தவரை, இந்த அன்சர்டெனிட்டி ஈவெண்ட்டை பொறுத்தவரை இந்த ரெண்டு இதையும் வந்து இணைக்கிறப்ப அது ஜீரோவாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னா நம்ம மீன் பண்ணுறோம். பட் அகெயின் யூ ஹாவ் டு ரிமெம்பர் 0 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்றப்ப இந்த ரேஞ்ச் இதுதான்ன்றப்ப 0 இன்க்ளூசிவ் 1 இன்க்ளூசிவ் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பட் இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நடக்குது அப்போ அதோட நெகேஷன் வந்து நடக்கலைன்னு அர்த்தம். அப்போ அதை எப்படி நம்ம 0 சொல்லுவோம்? எவிடன்ஸே இல்லாமல் எப்படி சொல்லுவோம்? இந்த தியரியோட நேமே வந்து எவிடன்ஸ் தியரி தான்.
அப்போ எவிடன்ஸே இல்லைன்றதில் நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ண முடியும்? ஒரு எவிடன்ஸ் தியரியில் வந்துட்டு என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், இல்லை உன்ட்ட எவிடன்ஸே இல்லைன்றதை நான் எப்படி கன்க்ளூட் பண்ணுவேன்? அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் ஃபோர்த் ஆப்ஷனும் கிடையாது. ஓகே, ஏன் ஆப்ஷன் ஒன்னை வந்து நான் செலக்ட் பண்ணன்றதுக்கு ஐ கேவ் யூ திஸ் பர்டிகுலர் எக்ஸ்பிளனேஷன் வித் கேட் இஸ் அலைவ் ஆர் டெட் அண்ட் ஐ எம் டெல்லிங் யூ வை இட் இஸ் நாட் டூ, வை இட் இஸ் நாட் த்ரீ, வை இட் இஸ் நாட் ஃபோர் யூசிங் திஸ் எவிடன்ஸ் தியரி. ஓகே, வீல் மூவ் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்டன். திஸ் இஸ் ஆக்சுவலி ப்ரொபோசிஷனல் லாஜிக். இது வந்து ஃபார் ஆல்னு சொல்லுவோம். இது எப்படி படிப்போனா, ஃபார் ஆல் எக்ஸ் there is a p of x, for all x there is a q of x, and obviously you know this is there exist or sum nu solalam, s o m e and the sum. Idu ungalku enna nu theriyum, idu ungalku enna nu theriyum, this is or and this is and nu. X a vandu nam enna sollana, it is a set of positive integers nu solliralam, or a domain of positive integers. What is p of x? P of x is nothing but x vandu even a irukka ஒரு பாசிபிலிட்டின்றது. க்யூ ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் இஸ் ஆட் நம்பர்ன்றதுக்கான பாசிபிலிட்டி. நவ் வீல் டிரான்ஸ்லேட் திஸ். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை நான் முதல்ல டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஃபார் ஆல் பி ஆஃப் எக்ஸ், ஆல் எக்ஸ் ஆர் ஈவன் நம்பரான்னு கேட்டிங்கன்னா ஃபால்ஸ். ஆர் ஆல் எக்ஸ் ஆர் ஆட் நம்பர்ஸான்னு கேட்டிங்கனாலும் ஃபால்ஸ். ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ் வில் கிவ் யூ ஃபால்ஸ். ஓகே, ஸோ இதோடைய இது வந்து ஃபால்ஸ். அடுத்து ஃபார் ஆல் ஓவராலாக வெளியில் இருக்குது. இந்த இடத்துல என்ன கம்பைன் பண்ணியிருக்காங்கன்னா, பி ஆஃப் எக்ஸ் ஆர் கியூ ஆஃப் எக்ஸ். அதாவது இதோட மீனிங் என்னென்னா, ஒன்று ஆடாக இருக்கலாம் ஆர் ஈவனாக இருக்கலாம், பட் அது எக்ஸில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்ட். எக்ஸில் இருக்கிறது வந்து செட் ஆஃப் இன்டீஜர்ஸு, ஆனால் அது ஆடாகவும் இருக்கலாம் அது ஈவனாகவும் இருக்கலாம். அந்த ஆர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் வில் பி ட்ரூ. அதனால் இது ட்ரூ. தீஸ் டூ ஆர் நாட் லாஜிக்கலி ஈக்குவலண்ட் இஸ் கரெக்ட். அடுத்து நம்ம எஸ் டூ வருவோம். சம் இன்டீஜர்ஸ் ஆர் ஈவன், தட் இஸ் ட்ரூ. Some integers are odd, that is also true. In the true and pannindangana, this will again give you true. Silad odd arukku and silad even arukna, it is true dhaan. Aduthu pathinga p of x and q of x, x is both odd and even. இப்படி ஏதாவது ஒரு நம்பர் உங்களுக்கு இருக்கா? ஒரே நம்பர் எப்படி ரெண்டாக இருக்க முடியும்? அப்போ திஸ் இஸ் ஆப்வியஸ்லி ஃபால்ஸ். தேர் ஆர் சம் நம்பர்ஸ் விச் ஆர் போத் ஆட் அண்ட் ஈவனு கேட்டால் கிடையாது. அப்போ திஸ் கேன் பி டேக்கன் அஸ் ஃபால்ஸ். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். அகெயின் தே ஆர் நாட் லாஜிக்கலி ஈக்குவலண்ட், விச் மீன்ஸ் திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. அப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்னு நம்ம எடுக்கிறப்ப, போத் எஸ் ஒன் அண்ட் எஸ் டூ ஆர் ரைட். தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஸோ இதை வந்து ஒரு தியோரமாக, ஒரு பர்டிகுலர் ப்ரூஃபாக வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபார்முலாவை மட்டும் சொல்லியிருப்பாங்க. நாம் இந்த மாதிரி இந்த ஃபார்முலா ஆர் இந்த ப்ரப்போசிஷன்ஸை, இந்த லாஜிக் ஸ்டேட்மெண்ட்ஸை மட்டும் எடுக்காமல் அதில் நம்ம வந்து இட் இஸ் அன் இன்டீஜர், இட் இஸ் அன் ஆட், இட் இஸ் அன் ஈவன், ஆர் திஸ் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் திஸ் நம்பர், இந்த மாதிரி நம்ம போட்டு நம்ம பார்க்குறப்ப நமக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன டினோட் பண்ணுறாங்கன்றது நமக்கு ஈஸியாக புரிய வரும். நவ் வீல் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்டன். கன்சிடர் த கேம் ட்ரீ பிலோ. திஸ் ரெப்ரசன்ஸ் மினிமம் அண்ட் திஸ் ரெப்ரசன்ஸ் மேக்சிமம். த வேல்யூ ஆஃப் த ரூட் நோட், இங்கே என்ன வரும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இந்த கேமை வந்து நம்ம பார்ட் பார்ட்டாக ஃபஸ்ட்டு விளையாடலாம். முதல்ல நம்ம 17-19 எடுத்துப்போம். ஸோ 17 இங்கே இருக்குது, 19 இங்கே இருக்குது. திஸ் இஸ் ஆக்சுவலி மினிமம், திஸ் இஸ் மேக்சிமம், திஸ் இஸ் மினிமம் அண்ட் திஸ் இஸ் மேக்சிமம். இது வந்து மேக்ஸிங் பாக்ஸ். இப்போ இங்கேருந்து நமக்கு மினிமம் வேல்யூ என்னன்னு வேணும். 17-19 எது மினிமம்னு கேட்டிங்கன்னா 17 இஸ் மினிமம். நான் அப்படியே இதில் அழகாக ஃபில் பண்ணிட்டே வந்துடுறேன். அடுத்து 16லேயும் இன்னொரு ஒரு டிஜிட் இங்கே இல்லை. ஸோ 16லேயும் இதுலேயும் எது நான் மினிமம்னு கேட்டால், ஐ ஷுட் டேக் ஒன்லி 16 பிகாஸ் ஒன்லி ஒன் டேட்டா இஸ் அவைலபிள். ஸோ ஐ எம் டேக்கிங் இட் அஸ் 16. அடுத்து 111லேயும் 112லேயும் எது மினிமம்னு கேட்டிங்கன்னா இது தான் மினிமம், அதனால் ஐ எம் கோயிங் வித் 111. அடுத்து
ஃபிஃப்டீனுக்கும் இதுக்கும் நடுவில் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஃபிஃப்டீனை தான் இங்கே ப்ளேஸ் பண்ணி ஆகணும். சிமிலர்லி இங்கேயும் நான் 14 தான் வந்து ப்ளேஸ் பண்ணி ஆகணும். இல்லாத என்ட்ரி பற்றி கவலைப்பட வேண்டாம், நம்ம இருக்கிற என்ட்ரி மட்டும் பார்ப்போம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இது ரெண்டும் சேர்ந்து இதோட மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். அப்போ அடுத்த பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 17, 16 எது மேக்ஸிமம்னு கேட்டிங்கன்னா 17 தான் மேக்ஸிமம். அப்போ ஐம் என்ட்ரிங் 17. அகெயின் தேர் இஸ் ஒன்லி ஒன் என்ட்ரி ஹியர், ஸோ வித் நோ அதர் ஆப்ஷன் ஐ ஆம் கோயிங் டு கிவ் யூ 111 ஹியர். அடுத்து 15 and 14 எது மேக்ஸிமம்னு கேட்டிங்கன்னா 15 இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ, அதனால் ஐ எம் பிளேசிங் இட் ஆஸ் 15. 17 111 எது மினிமம், ஸோ 17 இஸ் லெஸ் தென் 111ன்றதுனால த மினிமம் வேல்யூ இஸ் 17 அண்ட் ஹியர் ஐ ஹாவ் 15. நவ் 17 இஸ் கிரேட்டர் தென் 15ன்றதுனால த மேக்ஸிமம் வேல்யூ ஹியர் வில் பி 17. அப்போ ரூட் நோடோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 2, 17 இஸ் த ரைட் ஆப்ஷன். கேம் ட்ரீன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கிராஃப் தான் representing all game states in சொல்லலாம். இப்போ கிராஃப் ரெப்ரசன்டிங் ஆல் கேம் ஸ்டேட்ஸ்ன்றப்ப ஒரு செஸ் கேம் எடுத்துக்கோங்க. இந்த மூவ் இப்படி பண்ணால் இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் போய் முடியும். சி, இது செஸ் கேமுக்கான ட்ரீ கிடையாது முதல்ல, ஏன்னா இந்த மாதிரி 4 ஆப்ஷனோட நிற்காது. ஸோ திஸ் வில் கிவ் யூ ஆல் பாசிபிள் வேஸ் அ கேம் கேன் பி புட்டுன்னு சொல்லலாம். ஸோ ஆல் பாசிபிள் வேஸ் ஆர் கிவன், அதை தான் வந்து இந்த கேம் ஸ்டேட்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். எந்த வழியாக போனாலும் உங்களுக்கு ஒரு வழி இருக்குன்றது தான் வந்து இந்த கேம் ட்ரீ உங்களுக்கு கொடுக்கும். ஸோ லீஃப் நோடு இருந்தாலே கம்ப்ளீட் கேம் ட்ரீ, அதாவது லீஃப் நோடுக்கு எப்போ வருவோம்னா ஒரு எண்டு வர்றப்ப தான் வரும். அப்போ நம்பர் ஆஃப் லீஃப் நோட்ஸ், எத்தனை லீஃப் நோட்ஸ் இருக்கோ தட் வில் டெல் யூ நம்பர் ஆஃப் பாசிபிள் அண்ட் different ways the game can be played. இந்தந்த வழியிலலாம் ப்ளே பண்ணால் இந்த கேமை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியுன்ற பாசிபிலிட்டியை எதுலேருந்து எடுக்கலாம்னா லீஃப் நோட்ஸ்லேருந்து எடுக்கலாம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன் சொல்கிறேன்னா திஸ் கேன் டேர்ன் இன்டூ அ குவெஸ்டின் ஆர் திஸ் உட் ஹேவ் டேர்ன் ஆஸ் அ குவெஸ்டின். நமக்கு தெரியாது, நான் இப்போ 2019 தான் சால்வ் பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி இதை சம்மந்தப்பட்டு கேட்டிருக்கலாம், இனிமேலும் இதை சம்மந்தப்படுத்தி கேட்கலாம். ஸோ அதனால் இதை சொல்கிறேன். ஒரு கேம்னா என்ன, ஒரு எண்டிங் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு எண்டிங்கை வந்து நீங்கள் லீஃப் நோடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சச் லீஃப் நோட் வில் ரெப்ரசன்ட் கம்ப்ளீட் கேம் ட்ரீ. அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் லீஃப் நோட்ஸ் இருந்தாலும் அத்தனை வழியில் நீங்கள் அதை விளையாடி முடிக்கலான்றது தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த லீஃப் நோட் ரெப்ரசன்டேஷனாக நம்ம எடுத்துக்கணும். திஸ் பிலாங்ஸ் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். திஸ் ஆக்சுவலி பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கேம் விளையாடுறப்ப ஒரு கேம் ட்ரீயை சர்ச் பண்ணி எது வந்து பெஸ்ட்டு மூவுன்றதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நமக்கு பிக் பண்ணலாம். சி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஏன் பிக் பண்ணலான்னு நான் சொல்கிறேன்னா பிக் பெஸ்ட் மூவ் இன் அ கேம். செஸ் விளையாடுறப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் விளையாடிருந்தீங்கன்னா தெரியும், நீங்கள் இந்த சைடு விளையாடுவீங்க, ஆனால் சிஸ்டமோட மூவ்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா பேஸ்ட் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் நத்திங் பட் ஹியூமன் இன்டெலிஜென்ஸை ஒரு மிஷினுக்கு கொடுத்துருக்காங்க. சி, எல்லாருக்குமே ஒரு விதமான இன்டெலிஜென்ஸ் இருக்கும், எதில் இருக்கும்ன்றது வேறு. அந்த மாதிரியான ஒரு இன்டெலிஜென்ஸை நம்ம ஒரு மிஷினுக்கு இம்பார்ட் பண்ணுறப்ப வி வில் டேர்ம் இட் ஆஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நமக்கு இருக்கிறது நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ், சிஸ்டமுக்கு நாம் இம்பார்ட் பண்ணுறதுனால வி ஆர் ஆர்டிஃபிஷியலி இன்ஜெக்டிங் தட் பர்டிகுலர் இன்டெலிஜென்ஸ் டு இட். அந்த இன்டெலிஜென்ஸ் குவாலிட்டியை வி ஆர் இன்ஜெக்டிங் டு அ சிஸ்டம், வி ஆர் இம்பார்ட்டிங் டு அ சிஸ்டம், அதனால வி வில் டேர்ம் இட் ஆஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதுவாக எடுத்து விளையாடுறதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் மூவை பிக் பண்ணுறதுக்கு இந்த கேம் ட்ரீயை யூஸ் பண்ணிக்கும். இது என்ன ஃபார்மேட்டில் இந்த கேம் ட்ரீயை யூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் யூஸ் எனி ஆஃப் த ட்ரீ சர்ச் அல்காரிதம் யூஸ் பண்ணும். ட்ரீ சர்ச் அல்காரிதத்தோட மின்மேக்ஸ் ரூல்ஸ் அப்ளை பண்ணும். ஸோ இது ஃபுல்லாத்தையும் நான் எடுத்து பார்க்குறத விட மின்மேக்ஸ் ரூல்ஸ் அப்ளை பண்ணுறப்ப ஈஸியாக நான் இங்கேருந்து இதை சூஸ் பண்ணிடலாம். ஓகேயா? அதே போல் இங்கேருந்து நான் இதை சூஸ் பண்ணிவிட்டு இந்த வழியில் போகலாம். அப்போ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ த்ரூ திஸ் ட்ரீ கம்ப்ளீட்லி, இந்த ரெண்டு வேல்யூ வச்சுட்டு ஐ கேன் பிக்கப் திஸ், நான் இதுக்கு கீழே போகணுன்றது எனக்கு அவசியமே கிடையாது. இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எந்த நோடை எடுக்கணுன்றதில் இந்த மின்மேக்ஸ் ரூல்ஸ் வில் ப்ளே. ஸோ ட்ரீ சர்ச் பண்ணுறப்ப வி ஸ்டார்ட் சர்ச்சிங் ஃப்ரம் த நோடுன்னு எடுத்துக்கோங்க. ரூட் நோட்லேருந்து நம்ம சர்ச் பண்ணாது, கேம் ட்ரீயை நம்ம சால்வ் பண்ணது வேறு வழியில் சால்வ் பண்ணோம்.
பட் ஒரு கேம் விளையாடுறப்ப வீல் திஸ் இஸ் யுவர் கேம் ஸ்டார்ட்னு வச்சுக்கோங்களேன். திஸ் வில் கோ லைக் திஸ் அண்ட் எண்டிங் வந்து இந்த பக்கம் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் இந்த பக்கம் இருக்குன்றப்ப யூ வில் ஸ்டார்ட் வித் அ ரூட் நோட். அப்போ ரூட் நோட்லேருந்து நீங்கள் ட்ரீ சர்ச் அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் யூ ஹாவ் டு ட்ரவர்ஸ் த கேம் ட்ரீ. அதில் இஃப் யூ அப்ளை மின்மேக்ஸ் ரூல்ஸ் இட் வில் ப்ரூன் த ட்ரீன்னு சொல்லுவாங்க. ப்ரூன்னா இட் வில் ரெடியூஸ் அ நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ். தேவையில்லாமல் அந்த பக்கம் போக தேவையில்லை. இந்த ரூல் படி இப்படியே போயிட்டு இதிலே நம்ம எப்படி கேம் முடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ 2-person கேம் ட்ரீஸ் இருக்கு, அதாவது ரெண்டு பேர் விளையாடுறது, நானும் என் சிஸ்டமும் அந்த மாதிரி இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து ஆண்ட் ஆர் ட்ரீல ரெப்ரசென்ட் பண்ணலான்னு சொல்றாங்க. ஸோ 2-person கேம் ட்ரீஸ் கேன் பி ரெப்ரசன்டட் ஆஸ் ஆண்ட் ஆர் ட்ரீஸ். ஃபர்ஸ்ட் பிளேயர் வின் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் பிளேயர் என்ன வழியில் போனாலும் ஃபர்ஸ்ட் பிளேயருக்கு அதிலிருந்து ஒரு வின்னிங் மூமெண்ட் இருக்கும். ஒன்னுன்றவங்களும் டூன்றவங்களும் விளையாடுறாங்க, டூ எந்த பக்கம் மூவ் பண்ணாலும் இது வந்து வின் பண்ணணுன்றப்ப எல்லா வழியிலுமே அதுக்கு வின்னிங் ஆப்ஷன் இருக்குன்னு தானே நம்ம எடுத்துக்கணும். அப்போ தீஸ் ஆர் ரெப்ரசன்டட் பை டிஸ்ஜங்ஷன். டிஸ்ஜங்ஷன் இன் த சென்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் பிளேயர் விளையாடுற எல்லா மூவியும் அவங்க டிஸ்ஜங்ஷன் சொல்கிறாங்க, அதாவது ஆல்டர்னேட் வேஸ். This moves will be represented in conjunction. இது எப்படி சொல்லலாம்னா, செகண்ட் பிளேயர் வந்து இப்போ இப்படி ஃபஸ்ட் இந்த வழியில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் பிளேயர் இந்த வழியில் போகிறப்ப ஃபஸ்ட் பிளேயர் வந்து நான் இந்த ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணுறேன்னு வாங்க, இந்த இதில் போகிறப்ப இந்த ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹீ கேன் பிளே திஸ் மெத்தட் ஆர் இந்த மெத்தட் பே பண்ணலாம் ஆர் இந்த மெத்தட் ப்ளே பண்ணலாம். ஆனால் இந்த கேமை எப்படி நீங்கள் கன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னு வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம மெத்தட் ஒன்னுன்னு வச்சுப்போம், இதை வந்து மெத்தட் டூன்னு வச்சுப்போம். ஸோ மெத்தட் ஒன்னில் ஜெயிக்கலாம் ஆர் மெத்தட் டூவில் ஜெயிக்கலாம் ஆர் மெத்தட் த்ரீயில் ஜெயிக்கலான்னு போட்டுட்டு, இது எதுக்குன்னா இதோடைய ஃபஸ்ட்டு மூவுக்கு. அப்போ F1க்கு இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது, அப்போ F2க்கு வந்துட்டு மெத்தட் 4 ஆர் மெத்தட் 5 ஆர் மெத்தட் 6. அப்போ இந்த கேமை நீங்கள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்கன்னா, F1 அண்ட் F2 அப்ளை பண்ணிடுவீங்க. அதாவது இந்த செகண்டோடைய ஃபஸ்ட்டு மூவை வந்து நான் மூணு விதமாக எடுத்துகிட்டு போகலாம், செகண்ட் மூவை வந்து நான் மூணு விதமாக எடுத்துகிட்டு போகலாம். இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க மறுபடியும் F1னா, M1 ஆர் M2 ஆர் M3 ரெப்ரசன்ட் பண்ணி ஆண்டுன்னு சொல்லி M4 ஆர் M5 ஆர் M6. ஸோ இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப யூ ஆர் ரெப்ரசன்டிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆண்ட் அண்ட் ஆர் ட்ரீஸ். இது வந்து அப்ளிகபிள் டு 2-person கேம் ட்ரீஸ்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, வித் திஸ் செட் ஆஃப் 10 questions ஆர் ஓவர். ஐ வில் மீட் யூ வித் த நெக்ஸ்ட் செட் ஆஃப் 10 questions இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ வியூவர்ஸ்.